நற்பவி 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 பக்தி ட்ரீம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவம் மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தசமேஸ்வரி குருவே நமக. எல்லோரும் இன்பற்றிருப்பதுவே இல்லாமல் வேறொன்றியன் பராபரமே இந்த நாள் இனிய நாள் வாழ்வியல் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகின்னவ், டிவைன் மேஜிக் பிகின்னவ், சர்க்குரு மேஜிக் பிகின்னவ், உல்ஃப் மேஜிக் பிகின்னவ், கனகம்டையார் மேஜிக் பிகின்னவ், பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகின்னவ், பக்தி ட்ரீம்ஸ் மேஜிக் பிகின்னவ், மாசாணி அம்மன் மேஜிக் பிகின்னவ். மாசாணி அம்மன் துணை, மாசாணி அம்மன் பொள்ளாச்சியில் இருக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். ஏவல், பில்லி, செய்வினை, சூனியம், இது மாதிரியான விஷயங்கள் யாருக்காவது எந்த விதமான தாக்கங்கள் இருந்தாலும் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் தரிசனம் செய்தீர்கள் என்றாலே போதுமானது. உங்களுக்கு வந்து அந்த எல்லா கெட்ட சக்திகளையும் நீக்கிவிட்டு அந்த தாய் உங்களுக்கு நல்ல விதமாக அருள் புரிவார். இந்த மாசாணியம்மன் கோயிலில் நீதிக்கல்னு ஒன்று இருக்குது. இந்த நீதிக்கல்ல வந்து மிளகா அரைச்சி பூசுவாங்க. அதாவது சில பேர் வந்து பணத்தை ஏமாத்திடுவாங்க, பணம் கொடுக்காமல் ஏமாத்துறவங்க, அல்லது துரோகம் செய்யக்கூடிய நபர்கள், அல்லது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எதிரிகள், துன்பங்களை தரக்கூடிய நிறைய நபர்கள். இன்றைக்கி வந்து உற்றார் உறவினர்களே வந்து சொத்து பிரச்சனைக்காகவும் சில பிரச்சனைகளுக்காகவும் சும்மா வாய் தகராறு வாய்க்கா தகராறு வாய் சண்டைக்காகவே வந்து செய்வினை வைக்கக்கூடியது எல்லாமே 100 ரூபாய்க்கு செய்வினை வைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்கிறார்கள். 100 ரூபாய்க்கு இல்லாமே வந்து மாந்திரீகம் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இருக்கின்றார்கள். இப்போ வந்து சவுத்து சைட்லேயும் சரி, சில இடங்களில் பாண்டிச்சேரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா செய்வினை கோளாறுகள் அதீதமாக இருக்கக்கூடிய ஏரியாலாம் வந்து அந்த பக்கம் உண்டு. கேரளாலலாம் வந்து மாந்திரிகத்துக்கு மிக முக்கியத்துவ அளிக்கக்கூடிய இடம். ஸோ அப்படி நமக்கு எதுவும் யாரும் சிலது தெரியும், சிலது தெரியவே தெரியாது, சிலது வந்து மாந்திரிகம் வச்சுருக்காங்களா வைக்காங்களாங்கிறதே தெரியாமலேயே வந்து நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி சில பேர் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு தெரியவே கூடாது அந்த மாதிரி வைக்கணும், இல்லை தெரியணும், நம்ம தான் செஞ்சுருக்கோன்னு தெரியணும், பயம் இருக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடாது செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு இடர்பாடுகள் இருந்தாலும், உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், நீங்கள் வந்து மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் மிளகா அரைச்சி பூசுங்க. அப்படி இல்லைன்னா அந்த இது இருக்கும் எலுமிச்சம்பழம், 3 எலுமிச்சம்பழத்தை திரிசூலத்தில் குத்தி நீங்கள் அங்கே வந்து அம்பாள்கிட்ட வந்து நல்ல விதமாக வேண்டிக்கோங்க. அங்கே பிரார்த்தனை சீட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவங்க எழுதி அங்கே கொடுத்துட்டு வரலாம். அது கண்டிப்பாக நடைபெறக்கூடியதாக இருக்கும். மாசாணியம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க வந்து ரேவதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள். அதனால் ஒரு கர்ப்பிணி பெண் தானே மாசாணியம்மன். கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து அங்கஹீனம் என்று சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் நடந்ததால் அவங்க வந்து அங்கே படுத்தாப்புலேயே இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள். சக்தி வாய்ந்த தெய்வம், அந்த உருவத்தை பார்த்தாலே வந்து ஏதாவது நமக்கு வச்சிருந்தா கூட அதெல்லாம் விலகி ஓடிடும். அந்த கால் அடி எடுத்து நாம் அந்த ஆலயத்தில் வைக்கின்ற பொழுதே எல்லா கெட்ட சக்திகளும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். அப்படி போயிட்டால் சக்தி வாய்ந்த இடம்தான் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோயில். சமீபத்தில் கூட நான் வந்து ஒருத்தங்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்துவதாக அது கண்டுபிடிக்கப்பட்டது. பிரசனத்தில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய துஷ்ட சக்திகளின் தொந்தரவுகள் நிறைய இருந்தது, அது நான் பார்க்க முடிஞ்சது. கடைசியில் பார்த்தா அவங்களுடைய சித்தப்பாவை அவங்களுக்கு வந்து செய்வினை வச்சுருக்காங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா கூட பிறந்த தம்பி செய்வினை வச்சுருக்காப்புல. அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் நடைபெறக்கூடாது அப்படின்னு செய்வினை வச்சுருக்காப்புல. அந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கே வரணும், அந்த பொண்ணும் வந்து இதாயிடணும், பித்து பிடிச்சி பைத்தியமாக போகணும், அதுக்கு கல்யாணமே நடைபெறக்கூடாதுன்னு நினச்சி அந்த செய்வினை வச்சுருக்காங்க. பார்த்த உடனே பிரசனத்தில் வந்து தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா பிரசனத்தில் வந்து மாந்தியை வச்சு இந்த செய்வின தோஷங்கள், ராகு வச்சு செய்வின தோஷங்கள், சில பாதகாதிபதி சில இடங்களில் இருந்தது அப்படின்னா அது செய்வினை தோஷங்கள்னு அது காமிக்கும், குறி காமிக்கும். அவங்கள நான் சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்கிறோன்னா அந்த இதை வந்து அவங்க எடுத்துகிட்டு வர்றதில் வச்சே நான் வந்து பலன் எடுத்துருவேன். நான் சில பேர் சில விஷயத்தை மறந்துட்டு வருவாங்க, சில பொருட்கள் வாங்கிட்டு வராமல் இருப்பாங்க, சில பொருட்கள் அழுகி போன பொருளை கூட வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பூ அழுகியிருந்தால் கூட அது வந்து செய்வின தோஷத்தை குறிக்கக்கூடியது, நிறைய பேருக்கு அதே தெரியாது. அழுகின பூவை கொண்டு போய் சாமிக்கு போடுவாங்க, அதெல்லாம் போடவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப
நமக்கு வந்து பாவத்தை தரக்கூடியது. ஸோ அப்போது அந்த பிரசனத்தில் தெரிஞ்ச உடனேயே நான் வந்து சொன்ன இடம் நேராக மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் அங்கே விளக்கு போட்டு அங்கே தரிசனம் பண்ணுங்கள், நீதிக்கல்ல வந்து நீங்கள் வந்து அவங்க சொன்னப்போ நம்பவே இல்லை. எங்கள் சித்தப்பாலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க, அவ்வளோ அவ்வளோ நல்லவருங்க, நீங்கள் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு நம்மளை வந்து இது பண்ணாங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன். அங்கே போய் அவங்க நீதிக்கல்ல வந்து அரைச்சி பூசி மிளகா அரைச்சி பூசி இது பண்ணதுக்கப்புறம் அவரே வந்து இந்த மாதிரி நான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு அந்த விஷயங்களை அவங்கக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எந்திர தகடெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட தலைமுடியை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த பெண்ணோட அந்த மென்சஸ் துணியெல்லாம் கூட எடுத்து வச்சு அதை வந்து மாந்திரிகம் பண்ணி சுடுகாட்டில் கொண்டு போய் இது பண்ணி ஒரு மாந்திரிகனை வச்சு இவ்வளோ விலைகள் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அது சம்தியாக வந்து அந்த அம்பாலாண்டை அடி பிரித்து மேஞ்சு அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற அளவுக்கு இதாகி அவர் வந்து கனவுல போய் அம்பாலே போய் நீ பண்ண பாவத்துக்கு ஒழுங்கு மரியாதையாக வந்து என் பக்தியை விட்டு போகணும், நீ அதை வந்து ஒழுங்காக ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்குண்டான விஷயங்களையெல்லாம் செய்யணும் அப்படின்னெல்லாம் சொல்லி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இது எட்டு கதையோ இல்லை இட்டுக்கிட்டு சொல்கிறதோ இல்லை, இதெல்லாம் வந்து தெய்வ விஷயங்களில் நம்ம வந்து பொய் பித்தலாட்டமெல்லாம் பண்ணக்கூடாது, இது மிக முக்கியமானது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் நிறைய பேரை மாசாணியம்மன் கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுருக்குறேன். சொந்த சகோதரனே சகோதரனுக்கு வந்து இந்த சொத்து பிரச்சனைக்காக சில என்ன சொல்கிறது வெவ்வேறு விஷயங்களுக்காகலாம் வந்து அதாவது பெண்ணுக்காகவும் மதுவுக்காகவும் மாதுவுக்காகவும் மங்கைக்காகவும் அதுக்கப்புறமா சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் சூது வினயம் பெய்யக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த கலிகாலத்தில் ரொம்ப இருக்குது. சொந்த அண்ணனே தம்பிக்கு வைப்பான், தம்பிக்கே அண்ணனுக்கு வைப்பான், அப்பா பையனுக்கு வைக்கிறது, பையன் அப்பாவுக்கு வைக்கிறது, மாமனாருக்கு வைக்கிறது, மாமியாருக்கு வைக்கிறது, பொண்டாட்டிக்கு வைக்கிறதுலாம் இன்றைக்கி நிறைய பெருகி போயிடுச்சு. பொண்டாட்டிக்கு வந்து புருஷனை பிடிக்கலன்னா கூட சேவின வைக்கிறாங்க, ஏதோ வேறு ஒரு தொடர்பு இருந்ததுன்னா அது மாதிரியானதெல்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இந்த தகாத உறவுகளுக்காக வந்து அதை செய்வினை வைக்கக்கூடியதெல்லாம் ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் வந்து துஷ்ட சக்திகளுடைய துணையை நாம் தேடுறது. வினை விதைத்தவன் வினையாக இருப்பான், கத்தி எடுத்தவன் கத்தியால் அழிவான்ங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது. அதெல்லாம் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் வந்து பெரிய அளவு நமக்கு சஷ்டத்தை கொடுக்கும், சங்கடத்தை கொடுக்கும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து தீர்வாக இந்த தெய்வம் இருப்பால் அன்னை பராசக்தியின் வடிவமான மாசாணியம்மனை நீங்கள் வணங்கி அந்த ஆலயத்திற்கு சென்றீர்கள் என்றாலே போதுமானது, எண்ணற்ற நல்ல மாற்றங்கள் நிகழும். என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து எங்கள் நிறுவனத்தில் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப டிப்ரெஷன் கொடுத்தாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால நமக்கு சேர வேண்டிய விஷயங்களெல்லாம் தரவே மறுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் போகும்போது இந்த மாதிரி நீதிக்கல்ல அரைச்சி நானும் மிளகா பூசினேன். அந்த மிளகா பூசும்போது நம்ம கையெல்லாம் எரியவே எரியாது, அதுதான் வந்து வெண்ணெயை தொடுற மாதிரியே தான் இருக்கும். அப்புறமா பிரார்த்தனை சீட்டும் எழுதி வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு சேர வேண்டிய பணமெல்லாம் நல்லபடியாக வந்து சேர்ந்தது, பிஎஃப், கிராஜுவிட்டி, அதுக்கப்புறமா செட்டில்மெண்ட்டு பணம், இது மாதிரியானது எல்லாமே வந்து எங்கள் நிறுவனத்திலேருந்து நான் நின்னதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்தார்கள். ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து நீதி தேவதையாக இருக்கக்கூடியவர் மாசாணி அன்னை. நான் இன்றைக்கும் வந்து பொள்ளாச்சி பக்கம் போனேன்னா கண்டிப்பாக வந்து மாசாணியம்மன் கோயிலுக்கு சென்று வருவது கண்டிப்பாக ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றேன். எனவே கஷ்டப்படுபவர்கள், ரொம்ப துன்பப்படுபவர்கள், இது மாதிரியான ஏவல் பிள்ளி சிவனியம் செய்வினை கோளாறுகள் கந்திருஷ்டி கோளாறுகள் இருக்கக்கூடியவர்கள் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணியம்மனை போய் வணங்குங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.